எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாகர்கோயிலில் இருக்கிற ராம்ஜி கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் நிழலில் வளரக்கூடிய செடிகள் இருந்த இடம். அதனால தான் இங்கே ஒரு டென்ட் கட்டி அதில் வச்சுருந்தாங்க. இது ஒரு ஹேங்கிங் பாட், அதில் பூத்திருந்து பூ ரொம்ப அழகாக இருந்து. அப்புறமா இது வந்து போன்ஸ் சாய் வெரைட்டி. இது எல்லாமே வீட்டில் வளர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ். இது வந்து வீட்டுக்குள்ளாடி வளர்க்குற செடி வெரைட்டி, கேக்டஸ், சக்குலண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பொதுவாக நாகர்கோயிலில் ராம்ஜி கார்டன் ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இங்கே எல்லா செடிகளுமே கிடைக்கும். எது வேணாலும் நம்ம போகிறப்ப வேணால் அப்போ இல்லாமல் இருக்கும். அது மற்றபடி நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி போகும்போது வாங்கிக்கலாம். எல்லா வெரைட்டியான மரம் செடி எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே ஒரு தோட்டம் வைக்கிறதா இருந்தால் இங்கே போய் நீட்டாக எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா தோட்டம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு குட்டி செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் எல்லா வெரைட்டியும் உண்டு, எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்கும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி. செம்பருத்திலையும் ரெட்டு, ஒயிட்டு, பிங்க், எல்லோ, அப்புறம் ஒரு டபுள் ஷேடு ஆரஞ்சு எல்லாமே இருந்துச்சு. டபுள் ஷேட்லேயே இப்போ நிறைய வந்துருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி ஒரு கலர் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ரோஜா செடிகளும் அப்புறமா நல்ல மிளகு, திப்பிலி அந்த மாதிரி கொஞ்சம் செடிகள் வாங்கியிருந்தேன். நான் என்னென்ன செடிகள் வாங்கியிருந்தேங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அப்புறமா இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ் இருந்த, பூச்செடிகள் இருந்த இடம். அப்புறமா பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகாய், கொஞ்சம் குண்டாக பெருசாக பச்சை மிளகாய் காய்ச்சிருந்துச்சு. இது வந்து 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இது அவ்வளோவுமே டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸில் எக்கச்சக்க கலர்ஸ் இருந்துச்சு. அப்புறமா வாட்டர் லில்லி. டேபிள் ரோஸில் பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, டபுள் கலர், அப்படி எல்லா கலரும் இருந்துச்சு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி, பார்க்கவே ரொம்ப அழகான கலர், பர்பிள் கலர், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா இது கொஞ்சம் லைட் கலர், அப்புறமா ஒயிட், வெள்ளை கலர், எல்லா கலர்லேயும் வாட்டர் லில்லி ஒவ்வொன்றுலேயும் ஒன்று ஒன்று பூத்திருந்து. இந்த டேபிள் ரோஸ் எல்லா கலரும் ஒரே இடத்துல இருந்ததால் அதுவே பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஜா பூ. இது வந்து எப்போவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரேட் ரோஸ். நல்லா பூக்கிற வெரைட்டி. இது வந்து காஷ்மீர் ரோஸ். அப்புறமா நாட்டு ரோஜாவில் ரெட் கலர், பன்னீர் ரோஜா, வெள்ளை கலர், இது எல்லாமே இந்த ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஏன்னா இது எல்லாமே எப்போவுமே பூத்துட்டே இருக்கும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்காது. இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மஞ்சள் கலரும் இருந்துச்சு. அப்புறமா இது ஆரஞ்சு கலர், இதுவும் எப்போவுமே பூக்கும். அப்புறம் வெல்வெட் ரெட்டு. அப்புறமா இருந்ததுலே அல்டிமேட்டான ஒரு ரோஸ்னால் இது தான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து குத்து குத்து குத்தாக பூத்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது பார்க்க ரோஜா பூ தானா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக பூ இருந்துச்சு. அப்புறமா நிறைய கலர்ஸ், டபுள் கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பொதுவாக எல்லா கார்டன்லேயும் இருக்கிற மாதிரி ரோஜா செடிகளில் எல்லா வெரைட்டியுமே இருந்து, இந்த வாட்டி நான் பார்த்ததுலே நிறைய பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் நிறைய பார்த்துருந்தேன். சின்ன 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 பட்டன் ரோஸ் ரொம்ப குட்டி சைஸுக்கு தான் இருந்துச்சு. டேபிள் ரோஸ் சைஸை விடையும் குட்டியாக இருந்த அளவுக்கு கூட பட்டன் ரோஸ் இருந்து, அதில் வந்து முள்ளே இல்லை, முள் இல்லாத பட்டன் ரோஸ் செடிகள் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அப்புறம் ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ எல்லாத்துலேயும் பட்டன் ரோஸ் வெரைட்டி இருந்துச்சு. இது எல்லாமே வீட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா எப்போவுமே பூத்துட்டே இருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அழகுக்கு வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வாங்கலாம். ஏன்னா எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும், கொத்து கொத்தாக தான் பூத்துட்டே இருக்கும். ஒன்று ரெண்டு இல்லை, எப்போவுமே ஜாஸ்தி பூ இருக்கும். ஒரு பெரிய ரோஸ், பெரிய இதெல்லாம் பூக்கிற ரோஜா செடி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி பார்த்தா தான் ஓரளவு பூக்கள் கிடைக்கும். அதுவும் அடுக்காக பூக்கிறதெல்லாம், அடுக்காக பூக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப கேர் பண்ணணும். மற்றபடி இந்த பட்டன் ரோஸ்லாம் எப்போ பாரு, சின்ன 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 மொட்டுக்கள் சைஸ்லேயே அப்படி பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு. எல்லாமே ரெட் கலர் பட்டன் ரோஸ். இங்கே போயிட்டு நான் வந்து நிறைய செடிகள் வாங்கியிருந்தேன், நிறைய ரோஜா செடிகள். இதுவரை என்கிட்ட இல்லாத வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். அப்புறமா இது ஒரு பேப்பர் பிளான்ட் மாதிரி இருக்கும், அதுலேயும் ஆரஞ்சு, பிங்க்கு, ஒயிட்டு எல்லா கலரும். இது மல்லி, அப்புறமா ஜாதி மல்லி எல்லாமே இருந்துச்சு. இதுவரை ராம்ஜி கார்டன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். இது வந்து மாதுளை, ஒரு சின்ன கவரில் தான் வச்சுருந்தாங்க, அதுலேயே கொத்து கொத்தாக காய் இருந்துச்சு. அப்புறமா இதுவும் ஒரு அலங்கார செடின்னு நினைக்கிறேன், எனக்கு பெயர்லாம் கரெக்டாக தெரியல. அப்புறம் இதில் நிறையா கிராஃப்டிங் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. இது வந்து பன்னீர் ரோஸ், அதில் தான் ஏதோ ஒட்டு கனெக்ட் பண்ணி நிறைய உரம் கொடுத்து அதில் செலோடேப் போட்டு டேக் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் எல்லாத்துலேயும்
இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வாட்டர் லில்லி இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அப்புறமா அப்படியே அதுக்கு அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா பெரிய மரங்கள் வெரைட்டி, அதாவது மாமரம், கொய்யா மரம், நெல்லி மரம், என்ன வேணாலும், ஜாம்பக்காய், சீதாப்பழம், எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பல்க் அமௌண்ட்டாக வாங்கும்போது நமக்கு இங்கே ரொம்ப லாபமாக இருக்கும். சின்ன கவர்லேருந்து பெரிய கவர் வரைக்கும் இருக்கும். 30 ரூபா, 50 ரூபா, 70, 100, 150 அந்த மாதிரி எல்லா வெரைட்டிக்குமே இருக்கும். நமக்கு எந்த காசுக்கு வாங்க முடியுமோ அந்த நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இது பார்க்க அழகாக இருந்த ஒரு போன்சாய். அப்புறமா இது எல்லாமே கார்டன் ஓவராலாக சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய கார்டன் தான் இது. ஃபைனலாக வந்து ஹேங்கிங் பாட், இதுலேயே எல்லா ஹேங்கிங் பிளான்ட்ஸும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதுவரை ராம்ஜி கார்டன் போகலை அப்படின்னா உங்களுக்கு கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள். தேங்க்யூ.